வணக்கம். நான் உங்கள் சார்லதா ராஜ்கோபால். நான் இப்போ வந்து இன்றைக்கி பேச போகிறது வந்து, இப்போ 2-3 நாள் முன்னாடி திரு நாகசுவாமி, ஃபார்மர் டைரக்டர் ஆஃப் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், அவர் வந்து இந்த பூலோகத்தை விட்டு மறைஞ்சு போனார். அவரோட இறப்புக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கல். அவர் வந்து கடைசியாக பண்ணின கோவிலை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுன்றதை பற்றி நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லலாம்னு. ஆக்சுவலாக எனக்கு ஒரு 7-8 மாதம் முன்னாடி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலமாக, ஒரு சந்திரசேகர்னு ஒரு மாமா, அவர் மூலமாக எனக்கு வந்து திரு நாகசுவாமி அவர்களை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அவர்கிட்ட எங்கக்கிட்ட இருந்த ஒரு ஓலைச்சுவடியை வந்து படித்து இது பண்ணி சொல்லித்தரத்துக்காக, காமிக்கிறதுக்காக, அது என்ன இருக்குது விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் கேட்டுக்கிறதுக்கு போனேன். அவர் வந்து என்னால் இது பண்ண முடியாது, நீ அதை வந்து பென்ட்ரைவில் போட்டு கொடுமா அப்படின்னு சொன்னார். சரின்னு பென்ட்ரைவில் போட்டு கொடுத்தேன். போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2-3 தடவை கேட்கறச்சு அவருக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லி தான் வாங்கிட்டார். முடிஞ்ச போது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 3-4 தடவை ஃபோன் பண்ணி கேட்கறச்சு எதுவும் பண்ணலம்மா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த மெயின் டைம் இப்போ ஒரு 15 நாள் முன்னாடி டிசம்பரில் வந்து நான் போய் கடைசியில் வந்து எண்டில் ஒரு நாளைக்கு திடீர்னு ஃபோன் பண்ணேன். அப்போ வந்து வரச்சொல்லியே வா பொண்ணும் பேசினா, அது மாதிரி அப்பா வர சொல்கிறா அப்படின்னு சொன்னான். சரின்னு அன்றைக்கி நான் போனேன், போய் மாமாவை பார்க்க போகிறச்சு. இப்போ வந்து நான் அந்த காரியமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் மாவட்டம், மன்னாருடைய வட்டம், விக்கிரபாண்டியம் வருவாய் கிராமம், அது வந்து எங்களுடைய முன்னோர்கள் பூர்வீகமாக வாழ்ந்துட்டு இருந்த கிராமம். நிறையா வயல்லாம் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு இருந்துட்டு இருந்தது. அந்த ஊரில் வந்து ஒரு சௌந்தரிய நாயகி சமேத அகஸ்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அந்த கோயில் வந்து ரொம்ப ஒரு இதுவான நிலையில் இருந்துட்டு இருந்தது. ஊருக்காராக வந்து அதை எங்கள் ஃபேமிலி தான் பார்த்துட்டு இருந்தது. நடுவில் ஒரு குடும்ப சூழ்நிலையில் அதை நாங்கள் விட்டுட்டோம். திருப்பி வந்து அதை எடுத்து பண்ண வேண்டிய சூழ்நிலையில் ஊருக்காரெல்லாம் வந்து கேட்டால், எங்கள் அப்பா 2007 அதை வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏதோ பணம் கொடுத்தார், இது பண்ணினார். அதுக்கப்புறம் அவர் இதுவாகிட்டார். 2008 ஏதோ கும்பாபிஷேகம் பண்ணிட்டா, சரியானபடி ஆகம முறைப்படி சரியாக கட்டுப்பாங்க பண்ணாத. இப்போ 12 வருஷம் ஆயிடுத்துட்டு அம்மாவை வந்து கேட்டு திருப்பி நீங்கள் வந்து அதை அம்பாள் சன்னதி கட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டால், ஸோ அம்பாள் சன்னதி கட்டி ஆகிடுத்து. இந்த மெயின் டைம் இதுக்குள்ளே போச்சு, இந்த இதெல்லாம் பார்க்குறச்சு அப்போ தான் நான் வந்து போனேன், போய் திருப்பி பார்க்க போனேன். ரொம்ப ஒரு அந்த கோவிலோட ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு அந்யோன்யம் அது வந்துருத்து. அந்த சுவாமி அம்பாள் வந்து என்ன சுவாமி அம்பாள் என்னை ஈர்த்துட்டா. ஸோ இதோட வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப தோணித்து. ஏன்னா அந்த சிலைகளோட அமைப்பு அவ்வளோ ஒரு அழகு, அந்த கோவிலுடைய ஆக்கர்ஷணம் அவ்வளோ இருந்தது, அந்த ஒரு சக்தி அவ்வளவு இருக்குது. அதனால் அப்போ இப்படி நான் ஒன்றுன்னா தேடின்னு வரேன். ஸோ அந்த மாமா அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் இப்போ வந்து கரெக்டாக எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அன்றைக்கி நான் போகும்போது மாமா கிட்டே அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சேன். அவர் வந்து ரொம்ப அப்படியே உடனே இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, இது வந்து ஒரு 700-800 வருஷம் நிச்சயமாக பழமம்மா, இந்த கோயில் ரொம்ப ஒரு முக்கியமான சுவாமி, இதெல்லாம் பார்த்தாலே இந்த அமைப்பு சிலையோட அமைப்பே அவ்வளோ அருமையாக இருக்குது, கற்சிலைகள் தான் அவ்வளோ அழகாக இருக்குது, நீ இது வந்து அவசியம் செய்யணும் இந்த கோயிலை, நீ விட்டுறாத, ஏன்னா இந்த மாதிரி ஒரு இதுவான போன கோயில்களை தான் நம்ம எடுத்து திருப்பி செய்யணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கோயிலாக இருந்திருக்கு, ஏன்னா இந்த அமைப்பெல்லாம் பார்க்குறச்சியே தெரியறது. நீ வந்து சிவனை வந்து நீ கருங்கல்லாம் போட்டு கட்டு அப்படிலாம் வேறு சொன்னார் எனக்கு. நீ கிழேந்து மற்றதெல்லாம் எப்படி கட்டினாலும் சிவனுக்கு மாத்திரம் நீ கருங்கல் வச்சு ஃபுல்லாகவே கட்டி, அந்த மாதிரி கருங்கல் கட்டி கோவிலாக கட்டி கொடுக்கட்டு, ரொம்ப ஒரு முக்கியமான கோவில். நான் வந்து இதை வந்து நீ எனக்கு மெயிலில் அனுப்பினேன்னா, ஏன்னா அவர் வந்து எப்படின்னா அவர் பெரிய இது வச்சுருக்காரு டிவி ஸ்க்ரீன், ஸோ அதில் வந்து அவர் எல்லாத்தையும் போட்டு பார்த்து தான் அதை பற்றி இன்னும் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கார். 92 வயசு வரலையும் அவர் வந்து இதிலேயே தான் இருந்திருக்கார். இன்றைக்கு உடனே நீ இதை அனுப்பு அப்படின்னு சொன்னார். உடனே நான் வந்து அந்த படங்கள்லாம் அனுப்பினேன். அதில் வந்து ஒரு பின்னமான முருகன் சிலை இருக்கும் அந்த ஊரில், அது பக்கத்தில் 2-3 சிலைகள், ஏதோ கருங்கல் இல்லை இவ்வளோ பெருசு ஏதோ இது, அப்புறம் ஒரு கருங்கல் இது கலசமே இருக்குது அந்த ஊரில். ஸோ அதெல்லாம் அனுப்புனார். அதெல்லாம் அனுப்புறச்சே எனக்கு அவர் வந்து, நீ உடனே எனக்கு ஒரு லெட்டர் கொடு அஃபிஷியலாக, நான் சர்டிஃபை பண்ணுறேன், இந்த கோயில் வந்து ரொம்ப முக்கியமாக வர வேண்டிய கோயில், அவசியம் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் மறுநாளைக்கே வந்து, நீ ஏமா, நீ எனக்கு இன்னும் நான் இத்தனைக்கும் நான் என்ன பண்ணேன், உடனே நான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சாதாரணமாக எல்லாருக்கும் எழுதுகிற மாதிரி இல்லை ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டேன். நான் வந்து ஏன்னா வேலையெல்லாம் பார்த்ததில்லை ஆஃபீஸ்லலாம், நான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இது வரலையும். ஸோ அப்படி அமுச்ச உடனே மாமா சொன்னார், இன்னும் கொஞ்சம் அஃபிஷியல் இதுவாக இருக்கிற மாதிரி ஃபார்ம்பட் நானே சொல்கிறேன், நீ அது மாதிரி எழுது, நீ வந்து இப்போ ஒரு எப்போ நீ வந்து சௌந்தரிய நாயகி சமேத அகஸ்தீஸ்வரர், காரியமங்கலம் சௌந்தரிய நாயகி சமேத அகஸ்தீஸ்வரர் ட்ரஸ்ட்டுன்னு நீ எப்போ நீ ஏற்பாடு பண்ணியிருக்கியோ அந்த ட்ரஸ்ட்டு பேரில் ட்ரஸ்டின்னு போட்டு உன் பேரையும் எழுதி நீ இது பண்ணி
அதே மாதிரி எனக்கு அவர் பேரையும் போட்டு அது மாதிரிலாம் டிக்டேட் பண்ணார் பூரா. இந்த மாதிரி ஃபார்மர் டைரக்டர்லாம் போட்டு அவரோட அட்ரஸ் போட்டு கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய மனுஷர் வந்து ஒரு எளிமையாக அவ்வளோ சிம்பிளாக எனக்கு வந்து டிக்டேட் பண்ணி நீ இப்படிலாம் பண்ணி எனக்கு லெட்டர் எழுதி கொடுன்னு சொன்னது வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துருத்தோம் இந்த கோயில் பேரில். நீ இதை விட்டுறாதமா விட்டுறாதமான்னு ரெண்டு மூணு தடவை அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இதை பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு இது பண்ணி உடனே எனக்கு அந்த திருப்பி சிலையை ஃபோட்டோ எடுத்து யாரையானு அனுப்ப சொல்லுவோம் எண்ணெய் தடவி க்ளீன் பண்ணின்னு சொன்னார். அது யாரும் பண்ணித்தரத்துக்கு நடுவில் முடியல. நானும் கேட்டேன் ஊரில் யாரும் நமக்கு பண்ணித்தரல. இந்த மெயின் டைம் நான் வந்து ரெண்டு மூணு தடவை ஃபோனில் அவர்கிட்ட பேசுகிறச்சே அவர் வந்து எல்லாம் இன்றைக்கி அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதெல்லாம் பேசிட்டுருக்கிறதே சொல்லுவார். அப்படி வந்து இந்த கோயில் முக்கியம்னு அவர் வந்து இதில் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துன்னு சொன்னார். யாரோ பக்கத்தில் ஏதோ யார்கிட்டயோ சொல்லியிருக்கேன் உனக்கு வந்து அவள் அம்மா பண விஷயமா பண்ணுறாளோ இல்லையோ ஹெல்ப் பண்ணுறாளோ இல்லையோ உனக்கு லீகலியோ இல்லை நாளைக்கு வேறு தான் பிரச்சனைகள் வச்சு இந்த கோயில் கட்டுமானத்தில் வேறு தான் விதத்துலாம் அவள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்லாம் சொன்னார் மாமா. அண்டு வந்து நான் இப்போ போன வெள்ளிக்கிழமை நான் வந்து அந்த ஊருக்கு போனேன் காரியமங்கலத்தை போய் அவசியங்கள்லாம் பண்ணிவிட்டு அந்த சொன்ன அவர் சொன்ன அந்த சிலைகள்லாம் அதை பார்த்தா அகஸ்தீராக இருக்கும்னு அவருக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சிலையெல்லாம் கொஞ்சம் திருப்பி மண்ணெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி இது பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். ஸோ சாட்டர்டே அன்றைக்கி அவர் எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்கார் அந்த மெயிலில். நான் வெள்ளிக்கிழமையே உடனே எடுத்துகிட்டு அனுப்பிச்சிருக்கேன். அவர் சாட்டர்டே அவ்வளோ உடம்ப முடியாத அன்றைக்கி தான் இருந்திருக்கார். அன்றைக்கே எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்கார் இது மாதிரி இந்த இது இந்த ஃபோட்டோஸ் இனாஃப் நீ வந்து இன்றைக்கி உடனே எனக்கு வந்து லெட்டர் மட்டும் அனுப்பிவிடும் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல நான் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் உனக்கு இதை பற்றி பண்ணிடலாம் அடுத்த ஏற்பாடுகள் பண்ணிடலான்னு. ஸோ எவ்வளோ ஒரு இந்த அன்றைக்கி நான் இதை அன்றைக்கி நான் போயிருந்தேன் அவரோட. இதுக்கப்புறம் நான் போய் அன்றைக்கி உடனே பார்க்க போனேன். ஏன்னா என்னால் இதை தாங்க முடியல. அவர் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறேன்னு சொன்னவர் வந்து நமக்கு இன்னும் லெட்டர் கொடுக்கலையே அதுக்கு முன்னாடி இதுவாகிட்டுங்கிறத என்னால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஸோ நான் வந்து உடனே போயிட்டேன் அவரை போய் பார்க்குறதுக்கு. அப்போ அவள் பொண்ணுகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி மாமா சொல்லிகிட்டு இருந்தார் எதானும் எனக்கு இந்த வேணா அவளும் சொன்னான் அவர் தான் சொல்லி ரொம்ப இதை பண்ணணும் அவசியம் பண்ணிடணும்னு சொல்லிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டே இருப்பார். நான் பார்க்குறேன் எதானு எழுதி வச்சிருக்காரா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லியிருக்கா அவள் டாக்டரும். ஸோ அவரோட கடைசி வந்து ரிசர்ச் வந்து அந்த புக்கெல்லாம் வச்சு நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தாராம். இந்த காரியமங்கலம் சுந்தர நாகசீஸ்வரர் கோயிலை பற்றி தான் அவரோட கடைசி ரிசர்ச்சாக இருந்திருக்கு. அதனால் அவருடைய ஆசைப்படி இந்த கோயிலை நல்லபடியாக கட்டுமானம் பண்ணி வரணுங்கிறதுல எனக்கும் வந்து ஒரு பெரிய ஆசை இருக்குது. அந்த பகவான் வந்து மகாபிரிவாக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த பொண்ணை வந்து அவர் தேர்ந்தெடுத்து பொண்ணு மூலமாக அந்த ப்ராஜெக்டை நடத்திக்கிறாருன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கான வழியாக தான் ஒன்று ஒன்றும் அவர் நடத்திட்டுருக்காருங்கிறதுனால நிச்சயமாக அவர் மாமாவோட இது வந்து ஏதானும் ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கும் கிடச்சிருக்கும் எழுதி வச்சிருப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என்னுடைய லெட்டர் வந்து கரெக்டாக அந்த நான் அனுப்பிச்சிருந்தேன் அவர் சரியாக பார்க்கல பிறகு ஆக்சுவலி நான் மெயில் பண்ணியிருந்தேன் பட் அது சரியாக அவர் பார்க்கலையா என்னன்னு தெரியல. ரெடி பண்ணி வச்சு நம்ம வந்த உடனே நம்ம திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கலாம்னு நினச்சிருந்துருப்பாருன்னு என் மனசில் ஒரு ஆசை இருக்குது. காட்ஸ் கிரேஸ் அது கிடைக்கணும். அவள் டாக்டரும் சொல்லியிருக்கா வந்து கல்லா மேடமும் சொல்லியிருக்கா அது மாதிரி நான் பார்க்குறேன் எப்படி இருந்தால் அவங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு கடைசி மூச்சு வரலையும் ஒரு கோயிலை பற்றியும் ஒரு இதை பற்றியும் நினைக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறதுங்கிறதுலாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ அவருக்கு வந்து என்னுடைய நமஸ்காரங்கள். நல்லபடியாக இந்த கோயில் வர்றது தான் அவருக்கு நான் கொடுக்குற வந்து ஒரு மரியாதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் கடவுள் செயலில் நல்லதே நடக்கும்னு நம்புவோம். வணக்கம்.